நல்லா கவனிங்க. ரெண்டாவது ஐபாடு மேலிருந்து கீழே எழுதினா ரெண்டாவது ஐபாடு வரும். இப்போ போன வாரம் தான் கண்டுபிடிச்சேன், திடீர்னு ஜாயிண்ட் பல்ப் எரிஞ்சது மூலையில். அப்பப்போ நம்மளுக்குள்ள பல்ப் எரியவில்லை அந்த மாதிரி தான். மேலிருந்து கீழே எழுதினா ரெண்டாவது ஐபாடு வரும். இதே லெஃப்ட் ரைட் எழுதினா நாலாவது ஐபாடு வந்துடுது. இன்னொரு சொல்கிறேன், நாலாவது ஐபாடு ஆறாவது ஐபாடில் சில பேர் கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது ஐபாடு சொல்லிட்டு உடனே எழுதிடுவாங்க, ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு நாலு மூணு நாலு பேர் கிட்ட ஒரு நாலு நாலு ஏழு நாலு நின்றுட்டு முன்னாங்க நீ சொல்கிறேன் சரி. ஓகே, ஒரு சூப்பர் மெத்தட் கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ரெண்டாவது ஐபாடு இப்போ வீடியோ எடுத்துக்கலாங்க. ஓகே, நீங்கள் முடிச்சா அப்படியே அப்படியே நடந்துகிட்டே வந்து இங்கே வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே கிட்ட வந்து போர்டை பாருங்க. அப்பப்போ குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கவர் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும் உலகமே. ஓகே, போர்டை பாருங்க. நீங்கள் கேமரா பார்த்துடாதீங்க, போர்டை பாருங்க. எல்லோரும் சேர்ந்து சொல்லிட்டாங்கங்களா? மேலிருந்து கீழே இருந்தால் ரெண்டாவது ஐபாடு, லெஃப்ட் ரைட் இல்லைனா நாலாவது ஐபாடு. இம்ப்ரூவ் பண்ணுற பாருங்க. லெஃப்ட் ரைட் போக, இப்போ ரெண்டாவது ஐபாடு ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு அப்படி சொல்லாமல் ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு லெஃப்ட் ரைட் புரியுதா? லெஃப்ட் ரைட் ஸோ ரெண்டு நாலு ஆறு என்ன ஆறுல பாதி மூணு, மூணாவது படல்னா ஆறாவது படம் வந்துடும். மூணாவது படல்னா ஆறாவது படம், மூணாவது படம் மேலிருந்து கீழே மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு மேலிருந்து கீழே எழுதினா மூணாவது படு. இதே மூணாவது படம் லெஃப்ட் ரைட் பைட் ரைட் குயிக் மாஸ்டர் கிளியா? லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட் எழுதினா ஆறாவது படம் சொல்லி தந்தாங்களா? மூணாவது படம் சொல்லுங்க. மூணு மிகப்பெரிய பன்னெண்டு பதினாலு இருபது இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு நாற்பது நாற்பத்தாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அறுபது அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு மிகப்பெரிய யாருக்கு போகிறது கைகளை போகிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்டை மட்டும் பாருங்க, எழுத வேண்டாம். நன்றாக கவனித்தலே பாதி படிச்சதுக்கு சமம். நன்றி.